வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் கிட்ஸ். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு மசித்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போது வாசத்துக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூட கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக எல்லாம் கலந்து வந்தால் போதும். இப்போ இது மாதிரி கையிலையோ இல்லை சப்பாத்தி கட்டை வச்சோ தேய்ச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பேக் ஆக ரெடி ஆகிட்டு. நான் ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பண்ண வச்சிடலாம். இது பேக் ஆகிறதுக்கு 12 to 15 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், பேக் ஆகி வந்துருச்சு. இது இப்போ ஆற வச்சிடலாம். இது ஆறுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் தான் கிறிஸ்பாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எல்லோரு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.